வைத்தியக்காரெல்லாம் ஐபிஎஸ் படிப்பாங்கன்றது அண்ணாமலை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். ஐபிஎஸ் போச்சு மாதிரி அங்க தாரு பேசுறாரு, அடிப்பேன் உதைப்பேன் பல்ல ஒடிப்பேன். அண்ணாமலை சார் பொலிட்டிக்கல் வார்க்கிங் டோ, நோட்டாக்கு கீழே தான் அண்ணாமலையால ஓட்டு வாங்க முடியும். நோட்டாக்கு கீழே தான் அண்ணாமலையால ஓட்டு வாங்க முடியும். எனவே எந்த வகையில நீ திமுக கீக்கள் கொசு மூட்டை பூச்சி மாதிரி நினைச்சுக்கிடுவோம். குப்பை தொட்டி பாஜக, தேர் நாட் ஈக்குவல் டு டிஎம்கே. 45 வயசுல எங்க இளைய தளபதி சின்ன வேரணன் உதயநிதி ஸ்டாலினை நாங்க இந்த நாட்டுக்கு தத்து கொடுத்து, இந்த நாட்டுக்கு தத்து கொடுத்து போய் அமைச்சர் வேலையை பார்த்து மக்களை காப்பாத்த சொன்னா எங்கடா உங்களுக்கு எரியுது? நீ வந்து ஆன்லைன் ரம்யை தடை பண்ணல, அதை நடத்துற உன்னை வந்து ரகசியமா சந்திக்கிறான், அவனை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறன்னா அப்ப உனக்கு எவ்வளவு சூட்கேஸ் வரும்? 60.5 பையனை ஏமாத்தி ஓடிட்டான், இன்னைக்கு அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறது யாரு? அவன் எத்தனை கோடி பணத்தை இன்னைக்கு அமல் பிரசாத் ரெட்டி மூலமா அண்ணாமலைக்கு வந்து நிக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதா? கரெக்டா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல பிஜேபி, ஏன்னா தேர்தல் கமிஷன் எல்லாமே அவங்க தானே, எல்லாமே அவங்க தானே, தேர்தல் நேரத்துல ரெட்டையரை சின்னத்தை முடிக்கிடுவான். அப்போ சுயேட்சை சின்னத்துல நிக்கணும், இல்ல பிஜேபி சின்னத்துல போய் நிக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துட்டு அமைச்சர் பதவி கொடுக்க போறதா ஒரு தகவல் வந்து தொடர்ந்து அடிபட்டுகிட்டே இருக்குது. அது குறித்து அண்ணாமலைகிட்ட கேள்வி எழுப்பினப்ப வந்துட்டு அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. அதை சொல்றதுக்கு அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குது? அதை சொல்றதுக்கு அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குது? யாருங்க அந்த அண்ணன் உதயநிதி பத்தி பேசுறதுக்கு? அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சவருங்க, அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு எப்படி நீங்க கேட்கலாம்? வைத்தியக்காரெல்லாம் ஐபிஎஸ் படிப்பாங்கன்றது அண்ணாமலை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஐபிஎஸ் படிச்ச மாதிரி எங்க அந்த நடந்துக்கிறாரு? ஏங்க ஐபிஎஸ் படிச்ச மாதிரி அந்த நடந்துக்கிறாரு, ஒரு அக்யூஸ்ட் மாதிரி நடந்துக்கிறாரு. அவர் ஐபிஎஸ் படிச்ச மாதிரி நடந்துக்கல, ஐபிஎஸ் போய் அக்யூஸ்ட பிடிப்பாங்க, ஒரு அக்யூஸ்ட் மாதிரி நடந்துக்கிறாரு. ஒரு மனநோயாளி, ஒரு அரசியல் கோமாளி அண்ணாமலை என்பது நாங்கள் அடிக்கடி சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதை அவர் அடிக்கடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்க ஏன் சினிமா நடிக்க வச்சீங்க அமைச்சராக்குறதுன்னு கேட்டா அதை கேட்கறதுக்கு நீ யாரு? நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்குது? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக, லட்சோப லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் விருப்பத்தை ஏற்று நாங்கள் எல்லாம் வற்புறுத்திய காரணத்தால் நீங்கள் தான் இளைஞரணி செயலாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த வேண்டும், எங்கள் இளைய தலைமுறை எங்க யங்ஸ்டர்ஸ் நீங்க தான் லீட் பண்ணணும்னு சொல்லி நாங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் வேண்டுகோள் வச்சு அவர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரச்சாரம் தான் நாடாளுமன்ற தேர்தலில் 39 வெற்றி, சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி கொண்டிருக்கிறோம். அதற்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சின்னவர் இளைய தளபதி எங்கள் எதிர்காலம். அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது. இந்த தேர்தல் களத்திலே, இந்த தேர்தல் யுத்தத்தில், அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த இரண்டு தேர்தல் களத்திலே எங்களுக்கு நாங்கள் பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்தியது எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவர் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறார். நான் அண்ணாமலையை கேட்கிறேன், எங்க இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து அடிக்கடி அண்ணாமலை பேசிட்டு இருக்க அப்படி, நான் அண்ணாமலை கேக்குறேன், எங்க இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போய் சேப்பாக்கும் திருவல்லிக்கேணி தொகுதியில தேர்தல நிக்கிறாரு, தேர்தல நின்னு 60,000 ஓட்டுல ஜெயிக்கிறாரு. ஆனா அண்ணாமலை நீ போய் அரவக்குறிச்சியில நின்னு கிட்டத்தட்ட 30,000 ஓட்டுல தோக்குற, 30,000 ஓட்டுல நீ தோக்குற. அதிமுகவோட மட்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேராமல் இருந்தால் நீ எங்கெங்க 4 இடத்துல ஜெயிக்கிறது? நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்கினீங்கல்ல, இன்னைக்கு ஒன்றிய இணையமைச்சரா இருக்கிறாரு முருகன், மாண்புமிகு திரு முருகன் அவர்கள், அவர் நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்கினவர். எனவே இன்று வரை தமிழ்நாட்டில் பாஜகவின் நிலைமை என்னவென்று கேட்டால் அதிமுகவோட கூட்டணி சேராமல் அவர்கள் தனித்து நின்றால் இன்றைக்கும் பாஜக நோட்டாவுக்கு கீழேதான் ஓட்டு. ஆனா எங்க இளைய தளபதி, எங்கள் சின்னவர், இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்கள் விரும்புகிறார். ஏனென்றால் அவருக்கு அந்த தகுதி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தலைவருடைய மகன், எங்கள் திராவிட இயக்கத்தின் 5 தலைமுறை எழுமை, அவருடைய பேச்சு பார்த்தீங்களா எப்படி பேசுறாரு? அண்ணாமலை பேசுறது எப்படிங்குது? அவர் ஐபிஎஸ் பற்றிக்கிறாரு நீங்க சொல்றீங்க, ஏங்க ஐபிஎஸ் பற்றி மாதிரி அங்க அந்த பேசுறாரு, அடிப்பேன் உதைப்பேன் பல்ல ஒடிப்பேன், முதலமைச்சர் வீடு முற்றுகிடுவேன், நாங்க அடிதடி இறனா நீங்க தாங்குவீங்களான்னு சொல்லி ரவுடித்தனமா பேசுறாரு. ஐபிஎஸ் படிச்சாரா? ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு முட்டாள், ஐபிஎஸ் படிச்ச ஒரு மென்டல் என்றுதான் நான் இந்த யூடியூப் சேனல்ல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அமைச்சர் பதவி கொடுக்கப்படல, இந்த தடவை திமுக ஆட்சி அமைந்தப்பதும் அவர் அமைச்சரா பொறுப்பே இருக்கிறாரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து அமைச்சராக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் காட்டணும், என்ன காரணம்? நாங்கள் விரும்புகிறோம் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், திமுகவின் கோடிக்கணக்கான தொண்டர்கள், எங்களை போன்ற சொற்பொழிவாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள், இளைஞரணி, மாணவரணி, இலக்கணி, மகளிர் தொண்டரணி, ஐடி விங்கன்னு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எங்கள் இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின்
அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன் என்று சொன்னால், நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், எதிர்காலத்தில் இந்த நாட்டை இன்றைக்கு எப்படி தலைவர் தளபதி சிறந்த முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளப்போகிற எங்களுடைய தலைவன் உதயநிதி ஸ்டாலின், எங்கள் சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், இது தமிழ்நாட்டில் மக்களும் ஏற்றுக்கொண்டார். எனவே அவர் இப்பொழுதே அமைச்சராக பொறுப்பேற்று அவர் சிறந்த முறையில் நிர்வாகம் செய்கிறார். எப்படி ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மக்களிடத்தில் நற்பெயரை பெற்றிருக்கிறார் இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் என்று அனைத்து பத்திரிகைகளும் பாராட்டி கொண்டிருக்கிறதோ, அதுபோல் அமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு இளம் வயதிலே இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் சின்னவர் சிறப்பாக பணியாற்றினார் என்று மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் முழு மனதோடு மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் ஒரு நல்ல தலைவர் நம் நாட்டை வழிநடத்துவதற்கு கிடைத்து விட்டார். இதோ இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் கலைஞரின் ரத்தம் தளபதி ஸ்டாலினுடைய பிள்ளை என்று மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் அமைச்சராக பணியாற்றி அவர் யார் என்பதை அமைச்சராக இந்த நாட்டு மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும். எனவே அவர் அமைச்சராக வர வேண்டும். நீங்க இருங்க, நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு முதல்வர் என் மகன் கலைஞரின் பேரன்றதோட எந்த தகுதி இல்ல, அவருக்கே அமைச்சர் பதவி கொடுக்கணும்ன்ற ஒரு குற்றச்சாட்டை தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏங்க என்ன டேலண்ட்ங்க அண்ணன் உதயநிதிக்கு இல்ல சொல்லுங்க, யாருங்க சொல்றாங்க எதிர்கட்சி சினிமா? ஏங்க எம்ஜிஆரே சினிமா நடிச்சுதாங்க யாருன்னு வெளியே தெரிஞ்சிச்சு. சினிமா நடிக்கிறதால நான் டேலண்ட்னு சொல்ல வரல. சினிமாவை தூக்கி ஒரு பக்கம் வைங்க, சினிமா வேற அரசியல் வேற. சினிமான்றது சினிமா எடுக்கிறது, ப்ரொடியூசரு, அவங்க ஒரு ரெட் ஜெயின் மூவிஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னா அது அவங்களுடைய தொழில். எல்லாருக்கும் ஒரு தொழில் ஒண்ணு இருக்கணும், அவருக்கு ஒரு தொழில், அவரோட பிசினஸ், அதை ஒரு பக்கம் வைங்க. அவர் சினிமாவில் நடிச்சதுனாலேயே அவர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு, அவர் அமைச்சரா வரணும், இளைஞரணி சிலரை வரணும்னு நாங்க சொல்ல வரலைங்க. என்ன சொல்றது, அவரு முதல் முதல்ல அவர் சினிமா ஃபீல்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாலேயே முரசொலி நிர்வாக இயக்குனர். அதனை அதை எல்லாரும் அரசியல அறிவு இருக்கவங்க தெரிஞ்சுக்கோங்க. முரசொலி என்பது சாதாரணமான பத்திரிகை கிடையாது. முரசொலி சாதாரணமான பத்திரிகை இல்ல. 14 வயதிலே தலைவர் கலைஞர் கையேடு பத்திரிக்கையாக ஒரு பேப்பர்ல முரசொலி எழுதி பெண்ல முரசொலி எழுதி இளமை பலி என்று கட்டுரை எழுதி அன்றைக்கே தந்தை பெரியார் தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா இடத்திலே பாராட்டுக்களை பெற்றவர். முரசொலி திராவிட இனத்தினுடைய ஒரு முரசு. அந்த முரசொலி பத்திரிகை நிர்வாக இயக்குநராக பல ஆண்டுகளாக பணியாற்றி அதிலே பயிற்சி பெற்று அவர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்பதற்கு முன்னால் நேரடியாக அரசியல் களத்திற்கு வருவதற்கு முன்னால் பல்வேறு கழக நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு இந்த ஒன்றிணைய வாய் என்ற கொரோனா காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 60 லட்சம் குடும்பங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் அவர் செய்த உதவி என்ன? அவர் செய்த உதவி இளைஞரணி இன்னைக்கு எப்படி ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு இன்னைக்கு ஒரு மிலிட்டரி கேப்டன் மாதிரி இன்னைக்கு இளைஞரணி வழி நடத்துறார். அவரால் இன்னைக்கு கட்சி வந்து இன்னைக்கு மறுமலர்ச்சி அடைந்திருக்கிறது. இளைஞர்கள் திமுகவிற்கு இன்னைக்கு அலைகடல் இன்னைக்கு ஆர்ப்பரித்து வருகிறார். ஏனென்று கேட்டால் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சிறந்த இளம் தலைவர் என்று அவரிடத்துல நிர்வாக பொறுப்பு இருக்கிறதுங்க. இஸ் அ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், இஸ் அ வெரி குட் ஆரேட்டர். எனவேதான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவர் தலைவர் தளபதியுடைய மகன், அதனால நாங்கள் உதயநிதி அமைச்சராக வரணும். அண்ணன் உதயநிதி வாழ்கன்னு சொன்னா தளபதி கிட்ட எங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் என்பதல்ல எங்களுடைய நோக்கம். அவருக்கு அந்த தகுதி இருக்குதுங்க. அந்த தகுதி இருக்கிறதுனாலதான் அவர் இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினரை ஜெயிச்சு இன்னைக்கு போய் நீங்க யூடியூப் சேனல் எல்லாம் போறீங்கல்ல, திருவள்ளிக்கண்ணி சேப்பாக்கம் தூ சட்டமன்ற உறுப்பினர்ல அங்க இருக்கிற தாய்மார்கள் அங்க இருக்கிற எல்லாருக்கும் போய் பேட்டி எடுக்கிறாங்க. எல்லா டிவி ஏடிஎம்கே டிவி தவிர எல்லா டிவி பேட்டி எடுத்தா எங்க வீட்டுக்குள்ள உதயநிதி, எங்க வயிற்றுல எங்க புள்ள பிறக்கலைன்னு சொல்லி நாங்கெல்லாம் வருத்தப்படுறோம். இந்த தொகுதியில் இருக்கிற ஒரு ஒரு வீட்டுக்கு எங்க பேரப்புள்ள, எங்க வீட்டுக்குள்ள எங்க புள்ள உதயநிதி, எங்க அண்ணா உதயண்ணான்னு சொல்லி உயிர் விடுறாங்கன்னு கேட்டா ஏன்னா அவருடைய பப்ளிக் சர்வீஸ், அவருடைய பப்ளிக் சர்வீஸ். சோ இஸ் அன் எஃபிஷியன்ட் யங் லீடர் ஃபார் த மினிஸ்டர் போஸ்ட், இஸ் அன் வெரி குட் எஃபிஷியன்ட் லீடர் ஃபார் த மினிஸ்டர் போஸ்ட். அதனால அவருக்கு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் தளபதி கிட்ட, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுங்க, அமைச்சர் பதவி கொடுங்க, அமைச்சர் பதவி கொடுங்க. எந்த இடத்திலையும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தலைவர் தளபதி அவர்கள் திணிக்கவில்லை. நான் இன்னொரு செய்தியை பதிவு செய்யறேன், ஏன்னா அடிக்கடி இந்த அண்ணாமலை பாரு மென்டல்கள்லாம் ஈவன் சம்டைம்ஸ் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க, ஏன் இதே மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குடும்பத்தில் என்னை தவிர்த்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொன்னாரு. ஆமா சொன்னார் தளபதி, அது நீங்க கேள்வி கேட்கணும், நானே சொல்றேன், சொன்னார் யாரும் வரமாட்டாங்க, என்னை தவிர்த்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னது உண்மைதான். அவரு சொல்லிட்டார், ஆனா நாங்க அதை ஏத்துக்கலாம், நாங்க ஏற்றுக்கலாம். ஒரு மரம் ஒரு இயக்கம் என்று சொன்னால் அந்த மரத்தை தாங்கி பிடிக்கிற ஆலமரத்தின் விழுதுகள் போல் தொண்டர்கள், அந்த மரத்துக்கு ஒரு பவுண்டேஷன் வேர், எனவே ஒரு இயக்கத்தினுடைய வேர் தொண்டர்கள். எனவே நாங்கள் தொண்டர்கள் சொல்லுகிறோம், நாங்கள் தொண்டர்கள் சொல்லுகிறோம். தலைவர் கலைஞரின் கருவறை தான் இந்த நாட்டில நல்லாட்சி தர முடியும். தலைவர் கலைஞர், தளபதி ஸ்டாலின், எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அவர் எம்எல்ஏ தொகுதி பக்கம் போகாம இருக்காரா சொல்லுங்க,
மழை காலத்துல தொகுதி பக்கம் போகாம இருக்காரா, கரோனா காலகட்டத்தில் தொகுதி பக்கம் போகாம இருக்கா, தொகுதி எந்த பிரச்சனைகளும் ஓடி போய் நிக்கிறாரு. அப்ப அவருக்கு அமைச்சர் பதவி கொடுங்க, அமைச்சர் பதவி கொடுத்த பிறகு பாருங்க அவர் எப்படி செயல்படுறாருன்னு. 10 நாள்ல அவர் யாருன்னு காட்டாரு பாருங்க. எங்க இளைய தலைவர் உதயநிதினே அவரை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இந்த கரண்ட் அடிபட்ட காக்கா இருந்தாலு அண்ணாமலைகள்லாம் தகுதி யாருன்னு இருந்தாலும் அண்ணாமலை எங்களை பத்தி பேசுறதுக்கு. அதனால அண்ணாமலை அரசுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. அண்ணன் உதயநிதி கண் விழித்து பார்த்து கண் விழித்தாரு. அன்று முதல் திராவிட இயக்க தலைவர்களை பார்த்து வளர்ந்தவர் தலைவர் கலைஞரின் இல்லத்திலே வளர்ந்தவர் எங்களுடைய இளம் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு அமைச்சர் அவரை தகுதியும் இருக்குது, எதிர்காலத்துல முதலமைச்சர் தகுதியும் இருக்குது. இந்த யாருங்க அண்ணாமலை பேசுறது என்ன தகுதி இருக்குது என்ன உதயநிதி பத்தி பேசுறதுக்கு. ஆன்லைன் சூதாட்ட அவசர தடை சட்டத்தை வந்து காலாவதி ஆனப்ப வந்துட்டு அண்ணாமலை வந்து சொன்னாரு இதுக்கு தமிழக அரசு தான் முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஆன்லைன் கம்மி விளையாட்டுடைய சிஇஓக்கள் வந்துட்டு தமிழக ஆளுநர் சந்திச்சுட்டு போயிருக்காங்க. இத பத்தி அண்ணாமலைகிட்ட கேள்வி கேட்டா எனக்கு எதுவும் அதை பத்தி தெரியாதுன்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் அரசியல் கோமாளி என்ற வேற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா அதுதான் அரசியல் கோமாளி என்ற. ஆன்லைன் சூதாட்டம் வந்து தமிழக அரசு தான் நிறுத்தணும், தமிழக அரசுனாலதான் முடியும் சொல்லி அண்ணாமலை சொன்னது எவ்வளவு பெரிய பொய் என்றது உங்களை போன்ற யூடியூப் சேனலுடைய நெறியாளர்களுக்கு, நிருபர்களுக்கு, ஊடகத்திற்கு, பத்திரிகையாளர்களுக்கு, சமூக ஆர்வலர்களுக்கு, அரசியல் விமர்சகர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஆப் இன்னைக்கு பல ஆப்பில் இன்னைக்கு இந்தியாவில் நிறுத்திட்டாங்க, சைனால இருந்து வர்றது டிக்டாக்ல இருந்து பல ஆப்பில் யார் நிறுத்தினாங்க? யூனியன் கவர்மெண்ட். சோ அந்த சுவிட்ச் யார்ட்டு இருக்குது? ஆஃப் பண்ற மெயின் சுவிட்ச் யார்ட்டு இருக்குது? அவங்கள்ட்ட ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ஆன்லைன் ரம்மியை நிறுத்த வேண்டிய வேலை யாருது, யார்ட்டு இருக்குது? அவங்க நினைச்சா இந்த சுட்டுக்கு போற நேரத்துல ஆன்லைன் ரம்மியை நிறுத்தலாம். ஏன்னா அவன் நிறுத்தல, யார் நிறுத்தலான்னு கேட்டா அது வந்து நடத்துறது என் கேட்டா அவங்க தான் நடத்துறாங்க. அதெல்லாம் நான் பேசலாம், நீங்க ஆதாரம் இல்லாத பேசுறீங்கன்னு சொல்லி நீங்க யூடியூப் சேனல்ல நான் பேசுறீங்க, எடிட் பண்ணிடுவீங்க. நான் கேட்கறேன் ஆளுநர் ரவிகிட்ட, நீ நீட்டுக்கு எதிர்த்தான் நாங்க ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்தா அதை நீ அனுப்பல. பல்வேறு தீர்மானங்கள் இந்திய எதிர்ப்பு இந்திக்கு எதிர்ப்பா நாங்க ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்தோம், அதை நீ அனுப்பல. எந்த தீர்மானத்தை நாங்க நீ அனுப்புற தீர்மானத்தை நான் கையெழுத்து போட்டு மேல அனுப்பணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல, உடனடியா அனுப்பணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. அதை நான் பரிசீலனை பண்ணோம், அனுப்புறதா அனுப்பக்கூடாது நான் முடிவு பண்ணணும்னு சொல்லி இந்த கவர்னர் சொல்றாரு. இதை யாரா சொல்றாங்கன்னு கேட்டா அடிக்கடி சென்னை விமான நிலையத்துக்கு வந்து வர தெலுங்கானாவுடைய கவர்னர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. ஏன்னா அந்த அம்மா அவங்க மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இங்க வந்து அந்த அம்மா சொல்றாங்க நீங்க கொடுக்கறதெல்லாம் நீட்டுறதெல்லாம் கையெழுத்து போடன்ற ஆளுநர் ஒன்னும் அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆன்லைன் சூதாட்ட ரம்மி, இந்த ஆன்லைன் ரம்மி இருக்கு, இது வந்து இதனால எத்தனை பேர் பாதிக்கு? வாரத்துக்கு ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, வாரத்துக்கு ஒரு முறை ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. முதல்ல ஒரு 2000 ஜெயிக்கிறோம், 5000 ஜெயிக்கிறோம், அப்புறமா 5 லட்சம் போகுது. எனவே இது வேணான்னு சொல்லி நாங்க தீர்மானம் போட்டோம், அமைச்சரை கூட்டத்தில் தீர்மானம் போட்டாச்சு, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாச்சு, ஆளுநர்கிட்ட கொடுக்குறோம். அது ஏன் நீ வந்து தடை பண்ணல? அதை நினைச்சா நீ 10 நிமிஷத்துல பண்ணலாமே, ஏன் பண்ணல? அது ஏன் தூக்கி குப்பத்தொட்டில போடுற? ஏன் அண்ணாமலை நீ இவ்வளவு வாய்க்கலையே பேசுற? அன்னைக்கு என்ன சொன்ன? தமிழக அரசு தான் இது காரணம்னு. இப்போ அந்த அந்த நடத்தக்கூடிய சிஓக்கள் அந்த ஆன்லைன் ரம்மி நடத்தக்கூடியவங்க போய் கவர்னரை பாக்குறாங்க. விவசாயிகள் கவர்னரை சந்திப்பதற்கு தொடர்ந்து 20 நாட்களாக அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க, நேரம் கேட்டுக் கொண்டிருக்காங்க. ஆனால் விவசாயிகளை சந்திப்பதற்கு ஆளுநர் ரவி, ஆர் எஸ் எஸ் ரவி இஸ் தோட்டனை கவர்னர் ரவி, இஸ் அன் ஆர் எஸ் எஸ் ரவி, இஸ் அன் ஆர் எஸ் எஸ் பிரபகண்டா செக்ரட்டரி. அவர் கவர்னர் ரவி இஸ் அன் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பிரபகண்டா செக்ரட்டரி. நீ விவசாயிகளை சந்திப்பதற்கு உனக்கு நேரம் ஒதுக்கத்திற்கு உனக்கு மனமில்லை, ஆனா சூதாடுற சீட்டாடுற உன்னை வந்து பாக்குறான், அவனை சந்திக்கிற ரகசியமான்னு சொன்னா அப்ப ஆளுநர் ரவிக்கு எத்தனை கோடி சூட்கேஸ் போகுது? இந்த கேள்வி என்ன கேப்பனா கேட்க மாட்டான். நீ வந்து ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணல, அதை நடத்துற உன்னை வந்து ரகசியமா சந்திக்கிறான், அவனை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறன்னா அப்ப உனக்கு எவ்வளவு சூட்கேஸ் வருது, எத்தனை கோடி வருது? பிஜேபிக்கு நாளை யூனியன் கவர்மெண்ட்டுக்கு உன்னுடைய பார்ட்டி ஃபண்டுக்கு எத்தனை கோடி போகுது? ஆர் எஸ் எஸ்க்கு எத்தனை கோடி போகுது? இல்ல நடத்துறது நீங்க யாருன்னா பிஜேபி காரை நடத்துறீங்களோ, இல்ல பிஜேபியில பெரிய லீடருடைய வாரிசு யாருன்னா நடத்துறாங்களோ, அதுதான் உண்மை. எனவே எவ்வளவு ஒரு அயோகித்தனமான தரம், எவ்வளவு ஒரு அயோகித்தனம், பெரிய அயோகித்தனம். ஆளுநர் ரவி அவர்கள் இந்த விஷயத்துல எவ்வளவு பெரிய அயோகித்தனமா நடந்துக்கிறாரு என்பது மக்கள் தான் இதை யோசிக்கிறோம். அன்னைக்கு ஏன் இப்ப அண்ணாமலை வாய் திறக்காம ஏன் சும்மா இருக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்டா. அப்ப ஏன் பேசுறேன் அதை பத்தி, ஆன்லைன் ரம்மி பத்தி? இல்ல தெரியுது, இல்ல உங்களால தப்பு பண்றாங்க. அண்ணாமலை எத்த எவ்வளவு சுட்கேஸ் போகுது? இல்ல ஆரோத்ரா பைனான்ஸ்ல பாருங்க, ஆரோத்ரா பைனான்ஸ் ஏமாத்திரி ஓடிட்டான். இன்னைக்கு அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறது யாரு? அவன் எத்தனை கோடி பணத்தை இன்னைக்கு அமல் பிரசாத் ரெட்டி மூலமா அண்ணாமலைக்கு வந்து நிக்குதுன்னு எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் ரொம்ப சூக்கத்தை வெளிவர. எனவே இந்த ஆன்லைன் ரம்மி நடத்துறது பாஜக தான், பாஜக பாஜகனுடைய ஆதரவோடு, பாஜகவின் ஆசையோடு, பாஜகவின் வழிநடத்தோடு, ஆர் எஸ் எஸ் பயங்கரமான வாழ்த்துக்களோடு நடக்கிறது தான் இந்த ஆன்லைன் ரம்மி. அதனாலதான் அவன் தடை விதிக்க மாட்டேன்றான்.
இதுக்கு அண்ணாமலை அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு என்ன, அதுக்குதான் நான் சொல்றேன் அண்ணாமலையே, அது ஒரு மென்ட்லு, அது ஒரு மென்ட்லு. தூத்துக்குடியில போய் தேவையில்லாம அங்க சமூகநலத்துறை அமைச்சர் அக்கா கீதா சிவனை பத்தி ஒரு பெண் என்றும் பாராமல் தரைக்குறுவா பேசிட்டு வந்திருக்கிற, தரைக்குறுவா பேசிட்டு நீ சொல்ற திமுக பெண்களை மதிக்கிறது இல்லை. எனவே அந்த அண்ணாமலைக்கு நான் சொல்றேன், பல முறை நாங்க சொல்லியாச்சு, உன்னை பத்தி தொடர்ந்து பேசணும் கூட நாங்க அசிங்கமா நினைக்கிறோம், ஆனா பேசாம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியல. உன்னன் உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசுறது, நான் துவக்கத்தை ஒரு செய்தி நீங்க கேள்வி கேட்டீங்க சொல்ல, இப்ப நீங்க கூட உதயநிதி இவ்வளவு சீக்கிரம் அமைச்சரா அமைச்சராண்டீங்களா, ஏங்க ஜெகன்மோகன் ரெட்டி அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வரும்பொழுது அவருடைய வயது என்ன, அகிலேஷ் யாதவ் அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வரும்பொழுது அவருடைய வயது என்ன, லாலு பிரசாத் யாருடைய மகன் துணை முதலமைச்சராக வரும்பொழுது அவருடைய வயது என்ன, 37 வயசு, 29 வயசு, 32 வயசு, 36 வயசு, பிஜு பட்நாயக்குடைய மகன் அரசியலுக்கு வரும்பொழுது அவர் பொறுப்புக்கு வரும்பொழுது அவருடைய வயசு என்ன, இப்படி நான் சொன்னா சொல்லிட்டே போவேன். பொம்மை அரசியலுக்கு வரும், அவர் அப்பா பொம்மையா இருந்தாரு, அவருடைய பையன் இப்ப இருக்க பசுராஜ் பொம்மை அரசியலுக்கு வரும்போது, அவங்க அப்பா பதவி இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வந்து பொறுப்புக்கு வந்தாரு, அப்பா அவருடைய வயசு என்ன, எடியூரப்பா பையன் சிஎம்மா இருக்கும்போது அவர் அரசியல் வந்து பொறுப்புக்கு வந்தாரு, அப்பா அவருடைய வயசு என்ன, இந்தியா முழுவதும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் வாரிசுகள் 29 30 வயசு 35 வயசுல முதலமைச்சரா, துணை முதலமைச்சரா, ஒன்றிய அமைச்சரா, மாநில அமைச்சரா, பெரிய பெரிய பொறுப்பு வரானா, இன்னைக்கு 45 வயசுல எங்க இளைய தளபதி சின்ன வேலண்ணன் உதயநிதி ஸ்டாலினை நாங்க இந்த நாட்டுக்கு தத்து கொடுத்துட்டோம், இந்த நாட்டுக்கு தத்து கொடுத்து போய் அமைச்சர் வேலையை பார்த்து மக்களை காப்பாத்தும் சொன்னா எங்கடா உங்களுக்கு எரியுது, உங்களுக்கு எங்கடா எரியுது. பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டம் வந்துட்டு நடந்திருக்குது, அதுல பேசின அண்ணாமலை வந்துட்டு ஒருத்தர் வந்து கட்சியில சேர்க்கணும்னு சொன்னாங்க, விசாரிச்சு பார்த்தா ஒரு ரவுடின்னு தெரிஞ்சது, அவரை வந்து சேர்க்கலாமா என்னன்றது யோசிச்சு முடிவு பண்ணலாம் நான் இருந்தேன், அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அந்த ரவுடி வீட்டுல வந்துட்டு விருந்து நடந்திருக்குது, அதுக்கப்புறம் அவர் கட்சியில வந்து எனக்கே தெரியாம சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா பிரபலமான ஒரு பத்திரிகையிலே வந்திருக்குது, இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதுதான் அந்த கட்சியே ரவுடி கட்சி தான், இது என்னாச்சா சொல்றதுக்குது, அந்த கட்சியே ரவுடி கட்சி, அந்த கட்சியில இருக்கிறவங்க பூரா அந்த கட்சியில போய் சேர்றவங்க, நான் தான் அடிக்கடி சொல்றேன் சார் உங்க சேனல்லே பேசிருக்கேன், கேடி கேப் மாறி முற்றோக்கி 420 420 8 பாட்டி தாலி அடிக்கிறவன், செயின் அடிக்கிறவன், ஹோலி மதுபான வெட்டில் விற்கிறவன், கஜா விற்கிறவன், அபீட் விற்கிறவன், பிரவுன் சுக்கர் விற்கிறவன், பெண்களை வந்துட்டு பாலியல் பலாத்காரம் பண்றவன், பெண்களை வச்சு தவறான தொழில் பண்றவன், ரவுடித்தனம் பண்றவன், கொலகார மாமூல் வசூல் பண்றவன், இப்படிப்பட்டவன் பூரா இன்னைக்கு எங்க இருக்கிறான், எந்த கட்சியில் இருக்கான், பாஜகல போய் சேர்றான், அவங்களும் சேர்த்துக்கிறாங்க, ஏன்னா இப்படிப்பட்ட ரவுடிங்களை வச்சு நம்ம கட்சி நடத்தினா திமுக எதிர்க்க முடியும் சொல்லி, இதுல ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, அந்த கட்சியில போய் ரவுடி சேர்த்தது. பாஜக என்னன்னு கேட்டா அண்ணாமலை யாரும் மதிக்கல, நல்லா நீங்க தெரிஞ்சுக்கீங்க, உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் மீடியா இருந்தாலும் பெரிய ஆளாக்கி விட்டாங்க, பெரிய வாக்கு வங்கி எல்லாம் ஒன்னும் பாஜகவுக்கு ஒன்னும் தமிழ்நாட்டுலதான் ஒன்னும் கிடையாது. அவங்க என்ன அண்ணாமலை என்ன சொன்னா அப்படியாம, நாங்க போய் என்னத்துக்கு அதிமுக கிட்ட போய், பிரதமர் மோடியே சொல்லிட்டாரோ அண்ணாமலை அப்படின்னு அண்ணாமலை சொன்னது, நாங்க ஒன்னும் போய் இனிமே அதிமுக கிட்ட போய் ஒரு 5 சீட்டு 6 சீட்டுக்கு பவதி பிச்சாந்தேவி ஐயா எடப்பாடி ஐயா 5 கோடு 6 கோடு 4 கோடுன்னு கேட்கறத விட நாங்களே தமிழ்நாடு ஃபுல்லா நின்று 25 தொகுதியில ஜெயிப்போம்னு அந்த ஆள் சொல்றேன், 25 தொகுதியில அந்த ஜெயிப்போம் சொல்லி அந்த ஆள் சொல்றாரு, அப்படி நிக்கட்டுமே பாக்கலாம், அப்படி நிக்கட்டுமே, நோட்டாக்கு கீழே ஓட்டுவாங்க. எனவே அது அண்ணாமலை வருத்தப்படுறதுல ஒண்ணும் இல்லை, என்ன கேட்காம கட்சியில அவங்க எல்லாம் ஒண்ணு எப்படா காலி பண்றதுன்னு பாத்துருக்கிறேன், ஏன்னா உங்க கட்சியில இருக்கிற உங்க கட்சியில எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீ அண்ணன் உதயநிதி பத்தி பேசுறிய, சமூக நீதி பத்தி நீ பேசுறிய, உங்க கட்சியில எவ்வளவு பிரச்சனை, நீ உன்னுடைய பயங்கர ஆதரவாளர், நீ முதலமைச்சர் முதலமைச்சர் மூச்சுக்கு 10 முறை சொன்ன திருச்சி சூர்யா என்ன வேலை பார்த்தாங்க, நீ யாரு சப்போர்ட் பண்ண, ஒழுக்கு கேடானவர்கள் பாஜக விட்டு போயிடுங்க அண்ணாமலை வந்து எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. ஆமா ஆமா ஆமா, ஒழுக்கம் கேடானவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் பாஜக இருக்கக்கூடாது அண்ணாமலை சொல்லியிருக்காரு சொல்லிக்கிறாரு. அப்ப பாஜக யாரும் இருக்க முடியாது, ஒரு 100 பேர் தவிர அண்ணாமலையே வெளியே போக வேண்டியதுதான், ஏன்னா அண்ணாமலையே ஒழுக்கம் இல்லாத ஆள் தான், ஒழுக்கம் இல்லாத அக்விஸ்டுகள் சமூக விரோதிகளுடைய ஒட்டுமொத்த கூடாரம் தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி, டோட்டல் இந்தியா பாஜக அப்படிதான், தமிழக பாஜகவே ஒழுக்கம் இல்லாதவர்கள் தான், அண்ணாமலை மட்டும் ரொம்ப ஒழுக்கமானவரோ, அண்ணாமலை ரொம்ப ஒழுக்கமானவரோ, சொந்த கட்சிக்காரனே பிரச்சனையில மாட்டி விடுற, அந்த கே டி ராகவங்கிட்ட ஒரு மதன் ரவிச்சன் ஒருத்தனை கூப்பிட்டு அவங்கிட்ட பல பெண்களோட பழக விட்டு அவன் அப்படி மாதிரி அப்படி அப்படிப்பட்ட செயலை அவன் அந்த வீடியோ கால்ல ஒரு பெண்ணுகிட்ட நடந்துகிற மாதிரி இவனே பண்ணியா ரவிச்சன் விட்டு அவனை அந்த மாதிரி பண்ண வச்சு அவனை அட்ரஸ் இல்லாதாக்கிறதையா அந்த ஆள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருந்தான், காலி பண்ணிட்டானா வானதி சீனிவாசன் எதிர்க்கிறாரு. இப்படி அந்த கட்சியில இருக்கிறவங்களே காலி பண்றது யாருன்னு கேட்டா அண்ணாமலையான்னு கேட்டா அந்த ஆள் மட்டும் சிங்கிள் மேன் ஆர்மியா அந்த பாஜக இருக்கணும்ன்றதுனால அண்ணாமலையே ஒழுக்கம் இல்லாதால ஒழுக்கம் இல்லாத வெளியே போனா முதல்ல வெளியே போக வேண்டிய ஆளு யாருன்னு கேட்டா அரசியல் கோமாளி ஆட்டுக்குட்டி அந்த மென்டல் அண்ணாமலை தான் முதல்ல வெளியே போனோம், முதல்ல உன் கட்சியே உன் கண்ட்ரோல்ல இல்லையே, அப்புறம் நீ என்ன வந்து எங்க கட்சியை பத்தி பேசுற,
இல்ல இந்த அண்ணாமலை வந்துட்டு காயத்ரி ரகுராம் வந்துட்டு ட்விட்டர்ல ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க கிசு கிசு மன்னன் சொல்லிட்டு, இதை எப்படி பாக்குறீங்க? சந்தோஷம், வரவேற்க. நான் காயத்ரி ரகுராம் சகோதரி, காயத்ரி ரகுராம உங்க சேனல்ல இவ்வளவு கண்டிச்சு பேசுறேன், ஆனா நான் மரியாதை இல்லாத பேசுறதில்ல சகோதரி நடிகை அந்த அம்மையார் தான் சொல்லிருக்கிறேன். அதனால கிசு கிசு மன்னன் இது, அந்த அம்மா இன்னொன்னு சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த அம்மா இன்னொன்னு சொல்லி காயத்ரி ரகுராம் நான் சொல்ல, குடியாத்தம் குமரன் திமுக மாநில கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் பேச்சாளர் குடியாத்தம் குமரன் சொல்ல, அந்த நடிகை சகோதரி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, பொம்பளைங்களை வச்சு நீ பிசினஸ் பண்ணாத அரசியல்ல, பொம்பளைங்களை வச்சு நீ அரசியல்ல பிசினஸ் பண்ணாதன்னு சொன்னது யாருன்னு கேட்டா சகோதரி காயத்ரி ரகுராம் சொல்லிக்கிறாங்க. பொம்பளைங்களை மூலதனமா வச்சு நீ அரசியல் ஆதாயம் தேடுற, எனவே பொம்பளைங்களை வச்சு நீ தொழில் பண்ணாத அரசியல் சொல்லி பகிரங்கமா நெத்தி அட்டி செருப்படி அந்த சகோதரி காயத்ரி ரகுராம் அண்ணாமலை அடிச்சிருந்து செருப்படி. அது சொன்னது கரெக்டா தான், கிசு கிசு மன்னன், ஆமா கிசு கிசு மன்னன் தான் பைத்தியகார தன மாதிரி கோமாளி மாதிரி ஏடா குடும்பம் அதெல்லாம் இருந்தாலும் ஒண்ணு பேசுறாரு, அவங்க கட்சிக்காருக்கே பிடிக்கல. கரெக்டா காயத்ரி ரகுராம் சொன்னது கரெக்டா தான், அவன் மென்டலுங்க பைத்தியகாரங்க, அதனாலதான் நான் பைத்தியகாரன்றது பகிரங்கமா பேசுறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட தெளிவா இல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் தெளிவா இல்ல. பாஜக நிர்வாகிகள் கூட்டத்துல பேசின அண்ணாமலை வந்துட்டு இனிமே திமுக வெர்சஸ் பாஜக அதுதான் வந்துட்டு இருக்கும், திமுகவினரோட எந்த நிர்வாகிகளும் டச்சே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதோட முக்கியம் என்னன்னாக்கா கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் என்னுடைய உறவினர் தான், அப்படி இருக்கும்போது நான் அவங்க கிட்ட அங்க பாத்துட்டு பேசினாக்கா அதை பத்தி என் தொண்டை எப்படி நினைப்பான், அதனால எதிர்கட்சிகளோட ஒரு எந்த ஒரு ஒட்டுறவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. இது கிட்டத்தட்ட ஜெயலலிதா ஃபார்முலா மாதிரியே இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சிகள் தனக்கு மாற்றி தரத்திற்குள்ளோட தன்னோட கட்சி தொண்டர்கள் தொடர்பில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஜெயலலிதா பாணியில் அண்ணாமலை போக முயற்சி பண்றாரு. ஜெயலலிதா எல்லாம் அண்ணாமலை ஆக முடியுமாங்க? எங்க என்ன பேசுற அந்த பாணியில போக முடியுங்க, ஜெயலலிதா வழியில அண்ணாமலை கொண்டு போறாரா? ஐயோ, திமுக வர்சஸ் பாஜக தான், இனிமே திமுகக்கு நிகரான ஒரு எதிர்கட்சி பாஜக தான் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து பேசிட்டு இருக்க அப்படி இப்ப அதான் சொல்றாரு. நீ எங்களுக்கு ஒரு ஆளே இல்ல, உங்க கட்சி எங்களுக்கு ஒரு ஆளே இல்ல, முக்கியமா அண்ணாமலை நீ எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. அப்படி திமுக வர்சஸ் பாஜக, நம்ம தான் திமுக எதிரி, திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் நம்ம தான் கிடைக்கும்ன்ற மாதிரி எல்லாம் அண்ணாமலை அந்தாலும் பேசுறாரு. எங்களுக்கு நீ ஒரு ஆளே கிடையாது. அச்சா, எங்க அண்ணா அறிவாணி வாசப்படி நிக்கிற என் கட்சி தொண்டரன் இருக்காருல்ல, தொண்டரணி தொண்டன் கருப்பு சோப்பு ட்ரெஸ் போட்டின பகிரங்கமா சொல்றீங்க, காட்டுறீங்களோ காட்டிலையோ, என் அறிவாத்த நிக்கிற தொண்டனி தொண்டனுடைய கால் பூட்ஸ்ல இருக்கிற அழுக்குக்கு கூட அண்ணாமலை சமம் கிடையாது. நீ எப்படியா எங்களுக்கு நீ ஈக்குவலா முடியும்? எந்த வகையில நீ ஈக்குவலா முடியும்? உன் கூட இருக்கிற எவனா கொள்கைவாதி இருக்கிறானா? அடி என்ன நிப்பானா? நிப்பான அடின்னு சொன்னா ஒரு கட்சி தொண்டனா அடி தட்டி நாங்க எல்லாம் அடி வாங்கியிருக்கோம், அடி கொடுத்துருக்கோம், மண்டை உடைச்சு ஆறு தையல் போட்டிருக்கோம், கையில வெட்டு வாங்கியிருக்கிறோம், 20 வருஷத்துக்கு நாளே சின்ன பையனா இருக்கும்போது இப்படி ஒரு திமுக தொண்டனுக்கும் வரலாறு உண்டு. 13 வருஷம் நாங்க ஆட்சியில் இல்ல, ஆனா தலைவர் கலைஞர் கட்சி நடத்தினார், தொண்டர்கள் தலைவர் கலைஞரோடு இருந்தார், மறுமலர்ச்சி திமுக ஒரு கட்சி வைகோ அவர்கள் பிரித்து கொண்டு திமுக கதையே முடிஞ்சு போச்சோன்னா அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி நிற்கிறது இன்றைய முதலமைச்சர் திராவிட இனத்தின் ஒரே தலைவர் தளபதி. எனவே திமுக ஒரு இயக்கம், டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி, டிஎம்கே மூமெண்ட், இது ஒரு இயக்கம். இந்த கட்சிக்கு நீ எங்களுக்கு ஈக்குவலா? எங்களுக்கு ஈக்குவல் யாருன்னு கேட்டா அதிமுக, அதை நான் பகிரங்கமா ஒத்துக்கிறேன். அதிமுக தொண்டன் நான் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்ல, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தலைவர் கிடையாது, அந்த இரட்டை லட்சம்னா அவர்கிட்ட இருக்கு, அதிமுக இடைக்கால பொதுச்சரண பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு, அந்த இரட்டை லட்சணமும் கட்சியும் கட்சி கூடிய அவர்கிட்ட இருக்கிறதுனால தொண்டை அங்க இருக்கான். நாளைக்கே இரட்டை லட்சணமும் கட்சியும் ஓபிஎஸ்ல போயிட்டா பூரா பேர் அங்க போயிடுவான். சோ அந்த கட்சி தொண்டம் வெறியா இருக்கா? அவன் உறுதியா இருக்கான் அந்த கட்சி தொண்டை. அந்த அதிமுக என்ன சொல்லு, எங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு கட்சி, அதுவே டப்பா டான்ஸ் ஆடுங்க, அதுவே என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்னு ஆகணும். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்எஸ் கிட்ட சேர்க்கலன்னா, சசிகலா கிட்ட சேர்க்கலன்னா, டிடிஜன கிட்ட சேர்க்காம நான் தான் ஏடிஎம்கே அவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன்னா, கரெக்டா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல பிஜேபி, ஏன்னா தேர்தல் கமிஷன் எல்லாமே அவங்க தானே தேர்தல் நேரத்துல இரட்டை சின்னத்தை முடிக்கிடுவாங்க. அப்போ சுயேட்சை சின்னத்துல நிக்கணும், இல்ல பிஜேபி சின்னத்துல போய் நிக்கணும். சோ ஏடிஎம்கேவே இன்னைக்கு எங்களுக்கு ஈக்குவல் இல்லாத நிலைமைக்கு போயிடுச்சுங்க. ஏடிஎம்கேவே எப்பயோ அந்த அம்மா மறைந்து விட்ட மரியாதை கூறி அம்மையா செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க, கண்ணு கட்டிய தூரத்திற்கு எனக்கு எதிரி இல்லை, நானும் கூடவே எதிரி. சசிகலா முடிச்சு போட்டா கதைய, ஆனா உண்மையிலே கண்ணு கட்ட தூரத்துல தலைவர் தளபதி எதிர்க்கக்கூடிய நிகரான எதிரி, தலைவர் தளபதி எதிர்ப்பதற்கு, தலைவர் தளபதிக்கு எதிர்ப்பதற்கு நிகரான எதிரி தமிழ்நாட்டில் யாராவது இருக்கார் என்று கேட்டால் நான் சொல்லுகிறேன், கண்ணு கட்ட தூரத்துல யாரும் இல்ல. பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட், பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஹன்ட். எனவே அண்ணாமலை பொலிட்டிக்கல் பார்க்கிங் டோ அவரா சொல்லுகிறார், நான் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிரி,
நான் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிரி, பாஜக தான் திமுக எதிரி. இல்லடா வாடா தேர்தல வாங்கடா நிக்கலாம். இப்பெல்லாம் பேசக்கூடாது. நீ என்ன பேசுற, யூடியூப்ல போடுறாங்க, டிவில போடுறாங்க, பேப்பர்ல போடுறாங்க, பேஸ்புக்ல போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க, ட்விட்டர்ல போடுறாங்க. வா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வா, எங்களை எதிர்த்து நில்லு. நீ உண்மையான ஆன்மகனா இருந்தால் ஏடிஎம்கே கூட கூட்டணி போகாத. நீ என்ன நான் நிப்பேன், 25 ஜெயிப்பண்ணில ஒரு தொகுதியில பாஜக டெபாசிட் வாங்கிட்டு அண்ணாமலை கேக்குறேன். மரியாதை கூறி அமித்ஷா அழைத்து வந்து ஏதோ கன்னியாகுமரியில நிக்க போறாரு அமித்ஷா, கோயம்புத்தூர்ல நிக்க போறாருன்னு சொல்றேன், கூட்டு வந்து நிக்கவே அமித்ஷாவை நிக்கவே. ஒரு சாதாரண திமுக தொண்டர் எங்கள் இனத்தின் தலைவன் தளபதி நிற்க வைப்பா. டெபாசிட் காலி தமிழ்நாட்டில், தாமரை சின்ன டெபாசிட் காலி. இன்னும் சொல்ல போனால் யாரோட கூட்டணி சேராமல் அண்ணாமலை ஆடு மென்டல் நீ எண்ணினா கூட வர பார்லிமெண்ட் சில நோட்டாக்கு கீழே தான் அண்ணாமலையால ஓட்டு வாங்க முடியும். எனவே எந்த வகையில நீ திமுக ஈக்குவல், நீ வேணா சொல்லிக்கோ, எங்களுக்கு ஈக்குவல். நீ கொசு மூட்டை பூச்சி மாதிரி நச்சுக்கிடுவோம். எங்க தலைவர் தளபதி காந்தியவாதியாக அஹிம்சையாக இயேசு புத்தர் காந்தி போல் தலைவர் கலைஞர் வழியிலே ஜனநாயக முறைப்படி அரசியல் நடத்துகிறார். ஒரே ஒரு ஒரு மணி நேரம் சர்வாதிகாரியாக மாறினால் அண்ணாமலை நீ எல்லாம் எங்க இருப்பனே தெரியாது. திரிய உடிக்கையில போய் ஹோட்டல்ல வேலை செய்யணும், அந்த நிலைமை வந்துடும். எனவே எந்த வகையிலும் பாஜக திமுகக்கு ஒரு நிகரான கட்சி எங்களுக்கு ஒரு கணக்கே கிடையாது. குப்பை தொட்டி பாஜக, தே ஆர் நாட் ஈக்குவல் டு டிஎம்கே அட் எனி காஸ்ட், தேர் நாட் ஹேவிங் எனி, அவங்களுக்கு எந்த ஒரு தகுதி கிடையாது திமுக. நாங்க தான் எதிரின்னு சொல்றதுக்கு அவன் சொல்லிக்கிறான் அவ்வளவுதான். இறுதியாக அண்ணாமலைக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன? வாய் அடக்கத்தோடு பேசு, வாய் அடக்கத்தோடு பேசு. அண்ணன் உதயநிதி பத்தி நீ பேசாத, பேசு. அவருக்கு மந்திரி ஆவரத்து என்ன தகுதின்னு கேட்கறதுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்குது? அவர் மந்திரி ஆவரத்து என்ன தகுதின்னு கேட்கறதுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்குது? நீ தேர்தல தோத்து போயிட்ட, நீ தேர்தல தோத்து போயிட்ட. அவர் தேர்தல ஜெயிச்சிட்டாரு, அவர் தேர்தல ஜெயிச்சிட்டாரு. மடம் திறந்த வெள்ளம் போல், குற்றால் அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், ஓயார் அலை போல் அவர் பேசுகிற பேச்சு, அவரின் அரசியல், அவரின் வசிக்கிற பார்வை, அவர் மக்களிடத்தில் பழகிற எளிமையான ஒரு பழக்க வழக்கம், பத்திரிகையாளர் மத்தியில் அவர் பேசுறது வார்த்தை விட மாட்டாரு. திராவிட மாடலாட்சியை நாங்க தான் கொண்டு வந்தோம், நாங்க தான் திராவிட மாடலாட்சியை கொண்டு வந்தோம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னு அண்ணன் உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. கூட பக்கத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறாரு. நாங்க தான் திராவிட மாடலாட்சி கொண்டு வந்தோம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா அது உதயநிதி என்ன சொல்றது? அப்படியா அப்படியா, சரி சரி, அதுலயே முடிஞ்சு போச்சு கதை. விஷயம் தெரிந்தவன் பெரிய தலைவன் எல்லாம் அதிகம் பேச மாட்டாங்க. அதனால அண்ணாமலைக்கு சொல்றேன், அண்ணன் உதயநிதி இருக்கார்ல, அவரை பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது நைனா, உனக்கு எல்லாம் எந்த தகுதி கிடையாது அவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு. ஒருவேளை அவரை பேசுறதுனால என்ன மாதிரி ஆட்கள் நாங்க நாலு பேர் பேசுறோம், நீ வளரணும்ன்றதுனால இப்ப அண்ணன் உதயநிதியை பேசிட்டு இருக்கியா? பேசிக்கோ, பேசிக்கோ. அதனால அண்ணாமலைக்கு சொல்றேன், என்ன சொல்றது, மென்டல் தனமா பேசாத. நீ ஏதோ ஐபிஎஸ், நீங்க கூட சொன்னீங்க ஐபிஎஸ் படிச்சவரு, ஐபிஎஸ் படிச்சவரு, ஐபிஎஸ் படிச்சவங்க கூட பைத்தியக்காரனா இருப்பான். அண்ணாமலை பார்த்தா நான் தெரிஞ்சுக்க, நான் அண்ணாமலைக்கு சொல்றேன், ஒரு அட்வைஸ் சொல்றேன். நீ இப்பதான் ராஜ் இதுக்கு போயிட்டு வந்த, எங்க என்ன இந்த இதுக்கு தூத்துக்குடி போயிட்டு வந்த, இப்பதான் நீ அடுத்த வாரம் திருநெல்வேலி போற மாதிரி சொல்றாங்க. போனா குற்றாலத்துல நல்ல தண்ணி வருது அண்ணாமலை, குற்றாலத்துல நல்ல தண்ணி வருது, நல்ல மூலிகை தண்ணி. அந்த லோக்கல்ல என் கட்சி நகர செயலாளர் தென்காசியில விட்டு சொல்லி நல்ல காட்டுல வழியில நாலு எலும்புச்சப்பழம் வாங்கி கொடுக்க சொல்றேன். நல்ல எலும்புச்சப்பழத்தை உருட்டி அறுத்து தலையில நல்லா தேய்ச்சின்னு அந்த குற்றால மூலிகை தெரியல அண்ணாமலை நல்லா குளிச்சா பைத்தியம் தெளிஞ்சிடும். அப்பயாவது அண்ணாமலை எப்படி அரசியல் பண்றாருன்னு பாங்க. எனவே அண்ணாமலை அடக்கத்தோடு பேசணும். என்ன இந்த பைத்தியக்காரத்தனமானலாம் நீ மேடையில பேசுனா அப்புறம் நாங்க பேசுனா நீ தாங்க மாட்டேன். எனவே பார்த்து ஜாகிரதையா பேசு, முதல்ல உன் பைத்தியத்துக்கு போய் ஹாஸ்பிட்டல் போய் வைத்தியத்தை பாரு. இதுதான் அண்ணாமலைக்கு சொல்ல விரும்புறேன். நீதிமன்ற உத்தரவை அவர் மீறி இருக்காரு இப்பவும் சொல்றேன். எப்படி மீறி இருக்காருன்னா, நீதிமன்றம் 5:30 மாலை 5:30 ஆறு மணிக்குள்ளாகத்தான் அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தது. நீங்க பேசாதீங்க இந்த செய்தியை, அவர் மீறி இருக்காருன்னு சொல்ல வர செய்தி ஏன் தடுக்க பாத்துருங்க? நீங்க மீறி இருக்காங்க. உங்களுக்கான நேரம் என்ன கொடுத்தாங்க சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அமைப்பு நேரம் என்ன நேரம்?